கூகுள் ஹோம் டிவைஸ் வச்சு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்விட்சஸை கண்ட்ரோல் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கூகுள் ஹோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் லாஸ்ட்டு ஒர்க் வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதும் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம அப்ளிகேஷன் நேம் டைப் பண்ணுங்கள், ஹை ஸ்மார்ட். நம்ம லோகோ போட்டு அங்கே வருது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் வரும், லிங்க் கிளிக் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடி கேட்கும், உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட நம்ம ஹை ஸ்மார்ட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்காக. இப்போது நான் என்னோடய மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஒரு ஸ்மால் வெரிஃபிகேஷன் கேட்கும், அந்த பர்சனில் டைரெக்டாக ட்ராக் பண்ணி அதில் வைங்க. வச்சதும் வெரிஃபிகேஷன் சக்சீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஓகே, இப்போ ஆர்த்தரைசேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் உங்களோட ஹை ஸ்மார்ட் அக்கௌண்ட் கூகுள் கூட சிங்க் ஆகிடும். சிங்க் ஆன அப்புறமா நீங்கள் ஹை ஸ்மார்ட்டில் என்னென்ன டிவைஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்மார்ட் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் மினியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வழியாகவும் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் மினி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கிட்ட நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இப்போ அப்ளிகேஷன் உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹை ஸ்மார்ட் அக்கௌண்ட் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஹோம் மினி அப்ளிகேஷன் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுளுக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸை ஆன் பண்ணி கொடுக்கும், ஆஃப் பண்ணி கொடுக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.